ஆட்சி அதிகாரம் பணம் பலம் எல்லாம் இருந்தும் இவரால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியலையே. இன்னைக்கு திமுகவிட பத்தாண்டுகள் ஆட்சி பொறுப்பில் வராமல் அம்மா தடுத்திருந்த திமுகவிடம் தீய சக்தியிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காரு. இதே பெரிய ஃபெயிலியர் இல்லையா? வருங்காலத்தில் இவர் இப்போ நீங்கள் சொல்கிறேன், ஈரோடு கிழக்கிலையுமே இவங்க என்ன தான் தம்பட்டு அடித்தாலும் என்ன தான் பண செலவு பண்ணாலும் இவர்களால் வெற்றி பெற முடியாது. பாராளுமன்ற பொது தேர்தல் 2019 இவர்களால் முடியாதவர்கள் என்னதான் கூட்டணி அமைத்தாலும் முடியாது. அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் நான் பழனிசாமிக்கு சொல்லுறேன், அனைவரும் ஓரணியில் திரண்டு வருங்காலத்தில் செயல்பட்டால்தான், ஓரணியில் எல்லாம் ஒரே கட்சியாக சொல்லலை, கூட்டணியாக செயல்பட்டால்தான் திமுக என்கிற தீய சக்தியை வெல்ல முடியும் என்பது தான் யதார்த்த உண்மை. அதை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் வருங்காலத்தில் உணர்ந்து எல்லோரும் ஒன்றிணைவதற்கு அவர்கள் எங்களோடு வருவார்கள் என்பது காலத்தின் தீர்ப்பாக இருக்கும். இதே தெய்வம் அம்மா அவர்களின் 75வது பிறந்த நாள் பவள விழாவை இன்றைக்கு மதுரையில் அம்மா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து எங்களது நிர்வாகிகள் அவரவர் பகுதியில் அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவார்கள். இன்று மாலை தேனியில் அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் பலவீனமாக தான் இருக்குன்றீங்க, அது உங்களுடைய தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுத்துவதற்கு அல்லவா? அவங்களுடைய ஒவ்வொரு வெற்றியின் பொழுதும் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம், இருந்தாலும் அவங்க அடுத்த தேர்தலுக்கு முக்கிய பாயிறாங்க, அது எப்படி சார் பண்ணுங்க? இல்லை இல்லை, எங்கள் என் கூட இருக்கிற தொண்டர்கள்லாம் பெண்ணா மகேந்திரனோ இப்போ இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சரோ இல்லை டேவிடோ இல்லை இன்னும் இது போல் நிர்வாகிகளோ ப்ரொஃபஸரோ இன்னும் எங்கள்கிட்ட உள்ள தொண்டர்கள்லாம் என்ன அவங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா? இன்றைக்கு தவறானவர்கள் கையில் அந்த சின்னம் இருந்தது, அது ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்தப்பயே ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் உண்மையான கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை அவர்கள் உணர்ந்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான். இன்றைக்கு பலாபலன்களுக்காக ஒரு வியாபார நோக்கோடு அங்கே பழனிசாமி பின்னணி நிற்பவர்களுக்கு அது தெரியும். யாரோ ஒரு சிலர் எங்களை விட்டு சுயநலத்தால் பிரிந்து சென்றிருக்கலாம், இருந்தாலும் இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள வளர்ந்து வருகின்ற இயக்கமாகத்தான் இருந்து வருகிறது என்பது ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் தேர்தல் வெற்றியை தவிர எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பது உண்மை. ஆனால் இரட்டை இலை சின்னம் துரோகியில் கையில் இருந்ததுனால உண்மையான அம்மாவின் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது உணர்ந்தும் அந்த கட்சியை விட்டு வர முடியாமல் இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிசாமி ஒரு சுயநலவாதி என்பதை உணர்ந்து வேறு வழி இல்லாமல் அங்கே இருப்பவங்கெல்லாம் வருங்காலத்தில் எங்களோடு வந்து இணைவார்கள் என்பது உண்மை, இதை காலம் நிரூபிக்கும். பழனிசாமிக்கு வெற்றின்னு நீங்கள் சொல்கிறது 4 ஆண்டுகள் ஆட்சியை அதில் குப்பனோ சுப்பனோ இருந்தால் கூட 4 ஆண்டு ஆட்சியை தொடர முடியும், அதுவும் மத்திய அரசாங்கத்தோட உதவி இருந்துச்சு. 4 ஆண்டுகளில் பணபலத்தோட ஆட்சி அதிகார பலத்தோட அவர் இருந்தபோது கூட பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக வன்னிய சமுதாய மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 10.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லி 108 சமுதாயங்களை புறக்கணித்து அவர்களுடைய மனதிலும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டு 1000 கோடி செலவு செய்து அந்த தேர்தலை அவர்களால் ஆளுங்கட்சியாக வர முடியல. அதை தொடர்ந்து நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியாக இருக்கட்டும் எதுலேயுமே அவர் இரட்டை இலை சின்னம் இருந்து அவர்களால் சோபிக்க முடியல. வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தார், அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லைங்கிறது தானே பெரிய தோல்வி. இன்றைக்கி தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பழனிசாமியின் ஆணவமும் அகங்காரமும்
பணத்தீவிரம் தானே காரணம், அது எல்லாருக்கும் தெரியுமே. இது இப்போ இன்னைக்கு அந்த இயக்கம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்றது யதார்த்தமான உண்மை. இது அங்கே உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும், அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும். இந்த சின்ன இன்றைக்கு பழனிசாமி அதிமுகவை ஒரு பிராந்திய கட்சியாக, வட்டார கட்சியாக ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு அவர் விழுந்துற ஒரு பெரிய தலைவராக, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பதவியில் இருக்கிறவரால் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. காரணம் அவர் செய்த அரசியல் தவறுகள். காரணம் தேவர் என்பவர் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேசிய தலைவர். அவரை தொடர்ந்து எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கே வந்து மரியாதை செலுத்துவார்கள். காரணம் இவர் வர முடியாத காரணம் இவர் செய்த பொலிட்டிக்கல் பிளண்டர். அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப தான் தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வன்னிய சமுதாய மக்களை ஏமாற்றிய காரணத்தினால தான் இன்னைக்கு அவரால் சவுத்துலலாம் பெருசாக சோபிக்க முடியல. இன்றைக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, பணபலம் இருக்கு. அங்கே இருக்கும்போது எல்லாம் டெண்டர் பார்ட்டிகள், தொண்டர்களாக கிடையாது. அதுதான் உண்மை. இதை வருங்காலத்தில் நீங்க உணர்வீங்க. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அது வந்து துரோகம். துரோகம் செய்ததுனால அவர் வந்து அவர் சொல்ற ஒரு சிலர்களை பார்க்க பயம் இருக்கலாம், மனதில் அச்சம் இருக்கலாம். இப்ப நான் உங்களை ஏமாத்திருக்கேன், உங்களுக்கு துரோகம் செஞ்சதுன்னா உங்களை பார்க்க, நீங்க என்ன பார்க்க சகஜமா வருவீங்க. அதுதானே காரணங்கன்ற தவிர அவர் எல்லாம் பேசலாம். நேற்று கூட மதுரையில் இங்கே கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு டிடிவி சொல்கிறாரு ரெட்டையில சின்னம் பலவீனப்பட்டு, உண்மைதானே? அது அதில் கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு, அவருக்கு தகுதி இல்லை, டிடிவி தலைவருக்கு தகுதி இல்லை, தேவையில்லைங்கிறாரு. தேவையில்லைங்கிறதுக்கு சொல்கிறது காரணம் அவர் தான் வேறு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு, அவரால் பெருசாக சாதிக்க முடியலங்கிறாரு. இவர் என்ன பெருசாக ஆட்சி அதிகாரம் பணபலம் எல்லாம் இருந்தும் இவரால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியலையே. இன்னைக்கு திமுகவிட பத்தாண்டுகள் ஆட்சி பொறுப்பில் வராமல் அம்மா தடுத்திருந்த திமுகவிடம் தீய சக்தியிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காரு. இதே பெரிய ஃபெயிலியர் இல்லையா? வருங்காலத்தில் இவர் இப்போ நீங்கள் சொல்கிறேன், ஈரோடு கிழக்கிலையுமே இவங்க என்ன தான் தம்பட்டை அடித்தாலும் என்ன தான் பண செலவு பண்ணாலும் இவர்களால் வெற்றி பெற முடியாது. பாராளுமன்ற பொது தேர்தல் 2019 இவர்களால் முடியாதவர்கள் என்ன தான் கூட்டணி அமைத்தாலும் முடியாது. இன்றைக்கு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட இருந்த பாமக ஒரு பெரிய இயக்கம் இல்லை, தேமுதிக இல்லை, இன்னும் நிறைய கட்சிகள் இல்லை. இவர் வந்து பாமக விழித்து கூட்டது, அவர்களோடு சேர்ந்தால் தங்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா 2014 தேர்தலில் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற முடிஞ்சது, 19 இவரோடு சேர்ந்து வெற்றி பெற முடியல. இன்னொன்று 5.5% தர்றேன்னு சொல்லி அது சும்மா ஒரு மக்களை ஏமாற்று விதமாக அதை அறிவித்தார். அப்போயே நாங்கள்லாம் சொன்னோம், இது வந்து நீதிமன்றம் போனால் நிலைக்காது. தேவையில்லாமல் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற சமுதாய மக்களிடையே ஒரு பிரிவினையை தான் உருவாக்கி பார்த்தார். இன்றைக்கு இடஒதுக்கீடு உள்ள இது கொடுக்குதுன்னா அதுக்கு ப்ராப்பராக ஜனத்தொகை மக்கள் தொகை கணக்கெடுத்து எல்லா சமுதாயமும் எவ்வளவு பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் முயற்சி செஞ்சால் அது ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும், எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இவர் வந்து ஏமாற்றுகின்ற விதமாக செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி எல்லாரும் இழுத்து கொண்டார்கள். அதனால தான் பாமக அவங்களை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அதனால் துரோகம்தான் பழனிசாமியின் ஒரே மூலதனம். ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கிடைத்த வசதி வாய்ப்புகள் பணபலத்தால் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார். இன்றைக்கு நீதிமன்றம் வேணால் அவருக்கு அந்த சின்னத்தை தற்காலிகமாக கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் திருப்பியே நான் நேற்று மார்னிங் நான் என்ன தொலைக்காட்சிகளை பார்த்து சொன்னேனே அதே தான் தீர்ப்பு. இந்த சுற்றுலா அவர் வென்றிருக்கார். அவ்வளோதான், உச்சநீதிமன்றம் கிளியராக சொல்லியிருக்கு எங்களுடைய தீர்ப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ஃபோரத்துலேயும், அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி பொதுக்குழு செல்லும்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்மானங்களை பற்றி நாங்கள் டீல் பண்ணவே இல்லைங்கிறாங்க. அதை பற்றி அந்த ஹைகோர்ட்டில் அந்த சிங்கிள் ஜட்ஜி வந்து அதை முடிவு செய்யட்டுங்கிறாங்க. இதில் எதுவுமே இந்த பொதுக்குழு செல்லுங்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு பலன் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையத்தாளர்கள்னா தேர்தல் ஆணையம் எங்களுடைய தீர்ப்பு எந்த விதத்திலையும் எந்த ஃபாரத்திலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வித கட்டுப்பாடையும் விதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு இந்த சுற்றுலா அவர் ஜெயிச்சிருக்காரு, தற்காலிக வெற்றி தான். பட்டு இது வந்து புரட்சி தலைவருக்கும் அம்மாவிற்கும் ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா அந்த மாபெரும் தலைவர்கள் வைத்திருந்த சின்னம் இன்றைக்கு தவறான
ஒரு துரோகிகள் கையில் இருக்கிறதுனால அந்த சின்னம் இன்னும் பலவீனப்படும். மக்கள் அந்த சின்னத்தோடைய செல்வாக்கு இழந்து விட்டதுன்னு சொல்கிறேன்னா மக்கள் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக உருவாகிய இயக்கம் இன்று ஒரு துரோகியின் கையிலே மாட்டிகிட்டு இருக்கிறது தான் காலத்தின் கட்ட உண்மை. இது வருங்காலத்தில் சரியாகும். ஒருத்தர் இல்லைங்க, மூத்த முன்னோடிகள் இருந்தாலும் அவங்களால ஏன் பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளோ ஆட்சி அதிகாரம் இருந்தோம், இவ்வளோ பெரிய கூட்டணி பலம் இருந்தோம், பணபலம் இருந்து ஏன் அந்த மூத்த நிர்வாகிகளால் வெற்றி பெற முடியவில்லை? ஏன் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட நீங்கள் நினைக்கிறீங்க 70 சீட்டு வந்துட்டாரன்னு? அவங்க செய்த ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துச்சு, பெரிய கூட்டணி இருந்துச்சு, அப்படி இருந்தும் பணபலம் இருந்தும் அவர்களால் வந்து ஆட்சியை கொண்டு வர முடியல. அவர்களெல்லாம் ரெட்டைலாங்க இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். இந்த ரெட்டைலை விஷயத்தில் ஒரு முடிவு வந்தால் அவர்களெல்லாம் சரியான முடிவு எடுப்பார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள், நான் பழனிசாமிக்கு சொல்லலை, அனைவரும் ஓரணியில் திரண்டு வருங்காலத்தில் செயல்பட்டால்தான், ஓரணியெலாம் எல்லாம் ஒரே கட்சியாக சொல்லலை, கூட்டணியாக செயல்பட்டால்தான் திமுக என்கிற தீய சக்தியை வெல்ல முடியும் என்பது தான் யதார்த்த உண்மை. அதை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் வருங்காலத்தில் உணர்ந்து எல்லோரும் ஒன்றிணைவதற்கு அவர்கள் எங்களோடு வருவார்கள் என்பது காலத்தின் தீர்ப்பாக இருக்கும். பலமுறை சொல்லிட்டோம், பழனிசாமியோட நாங்கள் நாங்கள் சொல்றேன், அம்மாவின் தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள். பழனிசாமி உணரலையே, அதனாலதான் அகம்பாவத்தில் அகங்காரத்தில் அவர் வந்து குதிக்கிறார். அதான உண்மை. இப்போ நாங்கள் வந்து 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும், அதை தடுக்கணுங்கிறதுக்காக சில நல்ல உள்ளங்கள் என்னை அணுகிய பொழுது நான் சரி என்று சொன்னேன். நாங்கள் தேர்தலில் கூட போட்டி இல்லை, எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு 40 சீட்டு கொடுங்க, நாங்கள் வர்றோம்னு சொன்னோம். ஆனால் அன்றைக்கு ஆட்சி அதிகாரம் படபலம் இருந்த திமிரில் மமதையில் அவர் எங்களை கண்ட பயத்தில் இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டோமே, இவர்கள் வந்தால் நமக்கு சரி இருக்காதுங்கிற எண்ணத்தில் அவர் ஒரு தனி மனிதர் எடுத்த தவறான முடிவு, அவரை சேர்ந்த ஒரு இருவரோடு சேர்ந்து எடுத்த முடிவு, இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு வர முடியல. அதனால் பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அவர் திருந்தி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது அந்த நேரம் அதை தான் பழனிசாமிக்கு நான் தான் சொன்னேன், இது இந்த தீர்ப்பெல்லாம் வரும் அடுத்த கட்டம் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இந்த பொதுக்குழு செல்லுன்னு தான் சொல்லியிருக்கு. இன்னும் எல்லா ஃபோரம்லேயும் போய் பாதிக்கப்பட்டவருக்கு போகலான்னு சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம், இதுக்கு மேலே மேல்முறையீடு போகலாம். அவங்க பொதுக்குழு தீர்மானங்களை பற்றி நாங்கள் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலைன்ட்டாங்க. அதெல்லாம் சட்ட போராட்டம் இன்னும் தொடரும். அதில் வந்து அவருக்கு அடிவில் இருப்ப எல்லா தொண்டர்களும் உணர்வார்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? பழனிசாமி உணர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாங்க இல்லைங்க, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்வார்கள், அதான உண்மை. 1.5 கோடி தொண்டர்கள் பெரிய எதிர்பார்த்தது, உங்களை எதிர்பார்த்தாங்க. நீங்க வந்து அதிமுக மீட்டு எடுத்துருக்கீங்க, நீங்க அமமுக தொடங்கிட்டீங்க, அடுத்து வந்து சசிகலா மேடத்தை பெருசா எதிர்பார்த்தாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேருமே ரேஸ்ல இல்லைன்ற மாதிரி ஆயிருச்சு. இப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தாரு, அவரும் இல்லைன்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீங்க அவர் கையில தானே சார் இருக்கும் சார். கட்சி இருக்கிறதுனால அந்த கட்சி சோபிச்சிட முடியுமான்னு கேக்குறேன். அந்த தொண்டர்கள் எல்லாம் காலப்போக்கில் உணர்ந்து அவரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அவர் துரோக சிந்தனை உள்ளவர்கள் அங்கே உள்ளவங்களெல்லாம் சரியாக வச்சிருப்பாரா? இல்லை, இன்னைக்கு தற்காலிகமாக அவர் கஷ்டம் இருக்குன்னு தானே நானும் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் நம்ம தற்காலிகம் தானே சார் சொல்றோம், தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்த. இல்லை 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 இல்லைங்க, இப்போ அவர் ஒன்றும் பர்மனண்ட் ஆகலைங்க. அவர் ஒன்றும் அந்த அவருடைய இன்னைய பொசிஷன் நீதிமன்றமும் பர்மனண்டா சொல்லலையங்க. அதெல்லாம் வச்சாலும் கோர்ட் இருக்குல்லங்க, கோர்ட்ல போவாங்கல்ல. இது நீங்க என்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கலாம். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி போவோம். பழனிசாமி தான் அதன் பொதுச்செயலாளர் அறிவிச்சாலும் அவங்களால ஒன்று திமுகவை வீழ்த்த முடியாது. இதை நீ காலத்துல பாருங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க,
எல்லாம் தாண்டி குதிப்பாங்க. தினகரன் யார் அப்படின்லாம் கேட்பாங்க. தினகரன் யார் என்பது காலம் உணர்த்தும். இல்லை, வீழ்த்தணும்னா திமுக நீங்க இப்ப ஆட்சி அதிகார பலத்தோட கூட்டணி பலத்தோட இருக்கு, அதை வீழ்த்தணும்னா எல்லாரும் பலமான கூட்டணி அமையணும்னு சொல்றேன். பழனிசாமி தனியா நின்று வீழ்த்திடுவாரா? ஏற்கனவே கூட்டணி வைத்து அவரால் முடியலையே. பாஜக, பாமக, இன்னும் பல தேமுதிக போன்ற பல கட்சிகளோட கூட்டணியில் இருந்தார, அப்பவே முடியலையே. இனிமே என்ன முடியும் அவரால்? அதான் பணப்பலத்தை ஒண்டி வச்சுட்டு கட்சி வெற்றி பெற முடியாது. மூத்த நிர்வாகிகள் மாத்திரம் இருந்தாலும் ஒரு கட்சி வெற்றி பெறாது. நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அந்த கட்சி அவரிடம் இருந்தாலும் அவரால் என்ன செய்து விட முடியும்னு பார்ப்போமே. நான் உங்க இதுல நம்ம போய் இதுல போய் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலம் இதெல்லாம் உணர்த்தோம். நீங்க கேட்டதுனால நான் அதை பதில் சொல்றேன். அது நான் காலத்துல வர அந்த தேர்தல் காலத்துல சொல்றேன். தேர்தல் ஒரு வருஷம் இல்ல. எங்க எனது உயரம் எனக்கு தெரியும். இந்த தேர்தலில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் என் தலைமையில இருந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைகின்ற வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து அதை தொடர்ந்து காலங்கள் கணியும் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவுடைய உண்மையான கட்சி என்பதை நிரூபித்து அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் என்னது சொல்கிறேன், சுவாசம் உள்ள வரை போராடுவோம். அதில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஏன்னா எங்களுடைய வழி நேர்மையான வழி. எங்கள் மடியில் கனம் இல்லை. நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யலை. அதனால் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் லட்சோ லட்சம் தொண்டர்களோடு நான் பயணிக்கிறேன். இல்லை, அவர் அங்கே எங்கே இருக்காருன்னு தெரியலையே. யாரோ ஒரு சில பேரை காசு கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் வாங்கிட முடியுமா?